நான் மாமா மாதிரி ஏதோ தெரியாம தப்பு பண்ணிருந்தா நீ மன்னிச்சு அப்படியே சேர்த்துப்பியா? கொன்னு போட்டிருப்பேன். அந்த வகையில என் அக்கா உன்னோட எவ்வளவோ பெட்ரு. யார் இல்லைன்னா, ஆனா என் அண்ணன் பாவம் தானே. மருது விடியறதுக்குள்ள வேலைக்கு ஓடுது, எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வருது. வந்த நாள்ல இருந்து நானே அண்ணனை பார்க்க முடியல. அண்ணே இருந்தா அண்ணன் வீட்டை விட்டு போகவே யோசிக்கும். எல்லாம் என் குடும்பத்தோட விதி. அந்த அஞ்சலி சனிய புடிச்சு ஆட்டுது. மருது எனக்கு அண்ணிக்கிட்ட பேசணும் போல இருக்கு, போனை கொடுக்குறியா ப்ளீஸ்? ஹே இல்ல தமிழ், இப்ப வேணாம். அக்கா போன் கொடுத்தாலும் பேச மாட்டாங்க, அவங்களே ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ரொம்ப டல்லா இருக்காங்க. அவங்களுக்கு சரியாகட்டும், நான் அப்புறமா போன் போட்டு தரேன். ம், ஆமா நம்ம பையன் எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன, அப்பா மாதிரி சரியான ரோபோ. சமத்தா அவன் பாட்டுக்கு இருக்கான். நான் பிரெக்னன்ட் ஆனு நீ எனக்கு சொன்னாதான் ஞாபகம் வருது. அவ்வளோ ஜாலியா இருக்கும் பாரு. ஃபுல் பெட் ரெஸ்ட். அம்மா பெரியம்மா சின்னண்ணு என்ன தங்க தட்டுல தாங்குறாங்க. போதாததுக்கு ஸ்வேதா அண்ணி தினம் என்ன சாப்பிடணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு மெனு போட்டு தராங்க. நம்ம பையனை இங்க எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்கடா. நீயும் அண்ணியும் இல்லாததுதான் ஒரு குறை. சரி பையனுக்கு ஒரு முத்தம் கூட. ஹே என்ன முத்தமா? ஹே தமிழ் நான் வெளியே இருக்க. யார் ஃபோன்ல? ஹலோ மருது, அண்ணியே அப்படி கோவப்படுறாங்க. மருது சொன்ன மாதிரி நிஜமாவே ரொம்ப டென்ஷனாக தான் இருக்காங்க போல. பாவம், நம்ம அப்புறமா பேசுவோம். அந்த ஃபோனை கொடு. அக்கா இல்லக்கா. ஏய் என்ன மறைக்கிற, யாரு ஃபோன்ல? யாரும் இல்லக்கா. முத்தமாம்ல, யாருடா? ஃபோனை கொடு. இல்லக்கா. கொடுன்னு சொல்றல்ல. யாரும் இல்ல. ஐயோ அக்கா, உன் கல்யாணத்தை இல்ல என் கல்யாணத்தையும் இல்ல நீ மறந்துட்ட. நீ நடத்தி வச்ச கல்யாணம் உனக்கே இப்ப தெரியல. தமிழ்னு சொன்னா இப்ப யாரு தமிழ்னு வேற கேப்பியே? இப்ப நான் என்னன்னு சொல்லுவேன்?